எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம கேமிங் ஆகாஸ் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேயர் 1, 2, 3 சொல்லிட்டு வந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக அட்டாக் பண்ணோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனிமிஸ் கிடையாது, அவங்க வந்து நம்ம டீம் மேட்டான். தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களே போட்டு அட்டாக் பண்ணியிருந்துருக்கோம் எனிமின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தான் சொல்லியிருந்தார் கமெண்ட்டில், ப்ரோ அவங்க வந்து உங்கள் டீம் ப்ரோ, அவங்களே அட்டாக் பண்ணுறீங்கன்னு. அதுக்கப்புறம் அதை வந்து நான் இந்த வீடியோவில் தான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனிமிஸ் கிடையாது, நம்ம டீம்மேட்டு. அவங்கள தெரியாமல் நான் அட்டாக் பண்ணியிருந்திருக்கேன். அந்த கேம் வந்து ப்ளே விளையாட அந்தளவுக்கு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணதால் இந்த மிஸ்டேக் வந்து வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ஜி நியூ ஸ்டேட் கேமை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி, ஏன்னா இது வரையும் பப்ஜியே வந்து ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பப்ஜி நியூ ஸ்டேட் தான் கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 1.5 GB கிட்டே வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு வந்து MB வந்து இன்ஸ்டால் ஆகுது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரா வேறு டவுன்லோட் ஆகுது. என்னையா நீங்கள் அங்கேயே அவ்வளோ பெருசாக கொடுத்து வச்சுருக்கீங்க, இங்கே வந்து இன்னும் வேறு இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு காத்திருந்துன்னு சொல்லி டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ நான் காத்து கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு அதுக்கு வேறு டைம் ஆகுது. டவுன்லோடிங்கை விட இது வேறு ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, பொறுமையாக எல்லாத்துக்கும் பொறுமையாக அமைதியாக இருந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து கேம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுதுங்கோ. இதுதான் பப்ஜி நியூ ஸ்டேட். நாம் வந்து கெஸ்ட் அக்கௌண்டே கொடுத்து சைன் பண்ணிப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணியிருந்தோம். அது ஒரு பேட்டில் ராயல் கேம் தான், ஃப்யூச்சர் கேம். பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கேம். ஸோ அந்த கேமுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி போய்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கேரக்டர் வந்து நேம் வந்து கேட்குறாங்க. ஓகே, நம்ம வழக்கம் போல் கேமிங் ராக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துப்போம். வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண நினைப்பீங்க நான் மறந்துடுவீங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்பொழுதே வந்து லைக் பண்ணி விட்டு வீடியோவை பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, மேல் இந்த கேரக்டர் ஓகே தான் நமக்கு. கலர்லாம் ஓகே, இதெல்லாம் எதுவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏதோ ஏதோ அலர்ட்லாம் கேட்குது, எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருந்தா இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காதீங்க, படித்து பார்த்துட்டு கொடுங்க ஏதோ அதெல்லாம். அதுமாதிரி எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே ஃபைல் மேனேஜர் பர்மிஷன் கேட்டது, அது எதுக்காக கேட்டுருந்த அளவில் டவுன்லோட் பண்ணுறதுக்காக கேட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஓ 18 ஏஜிங் மேலே தான் இருக்கீங்களா அப்படின்றது கேது. எஸ்ன்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கன் வந்துருச்சு தலைவன் கையில். கேமிங் ராக்கர்ஸ் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் களத்தில் இறங்க போகிறார். ஆமாம்பா, இது எல்லா கேம்லேயும் பேட்டில் ராயலில் வரா மாதிரி அதே மாதிரி தான், இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் வரா மாதிரி தான். ஏன் நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் சொல்கிறேன்னா, நான் பப்ஜி வந்து ப்ளே பண்ணதில்லை. ஸோ அதன் காரணமாக தான் எவனாச்சும் போய் குத்துன்னு குத்துவோம் பார்ப்போமா. குத்தனா தெரியுதுன்னா நான் குத்தனா எதுவுமே தெரில, அசால்ட்டாக இருக்கானுங்க. வேறு எவனாச்சும் போவோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜம்பிங், ஜபாங், கீழே குனி எடுத்து ஓடுறது எல்லாத்தையும். எவனையாச்சும் ஒருத்தன் மாட்டுவான், அவனை வந்து குத்து குத்துன்னு குத்தி ட்ரை பண்ண பார்க்குறான். இவன் தான் மாட்டினான், குத்து 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 குத்து. ஆ, திருத்து தருது. ஓகே ஓகே, வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. முடியே முடிஞ்சால் ஆடுறா பாப்பாடே. அடிச்சு பாடுறா, அடிச்சு பாடுறா, அடிச்சு பாடுறா. என்னடா அடி வாங்கி கம்முன்னு நிற்கிறான். இவ்வளோ குத்து மாங்கு மாங்கு மாங்குமான்னு குத்தான். திரும்பி ஓடுறான், ஓடனானா விட்டுறாத, ஓடனானா அவன் நமக்கு அடிமான அர்த்தம். ஓடி போய் மறுபடியும் குத்து, கமான் கமான் கமான், வாங்கிடா போய் வாங்கிடா. ஏ, திருப்பி அடியாண்டா, என்னடா நீ போடா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம். கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல, 1.5 GB வைக்கும். ஆ, 1.5 GB மேலேனு வச்சுக்கேன், அதுக்கு நல்லா இருக்குமா இல்லையா? மொத்தம் 100 பேர், பப்ஜியுமே 100 பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயும் வந்து 100 பேர் இறக்கி விட்றாங்கப்பா. அப்போ ஆக்ஷன்லாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேப்பும் பெருசாக இருக்கும். டே, என்னடா நீங்களே பிடிச்சி கீழே தள்ளுறீங்க. நான் ஏதாவது உள்ள ஏதாவது பட்டன் ஏதாவது அமுக்கிறேன் நான், என்னென்னு கூட தெரில. ஏன்னா நான் எதுவுமே அமுக்காத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்களே ஏதோ வெளில போடா அயோக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இறங்கிட்டு இருக்கானா, அவனாம் ரொம்ப வேகமாக கீழே இறங்கிட்டு இருக்கான், நான் மட்டும் ஸ்லோவாக இறங்குறேன். ஆள் இல்லாத இடமா பார்த்து குதிப்பா, ஆள் இருக்க இடமா பார்த்து முதல்லையே வீட்டுக்கு அமுச்சிட போகிறானுங்கோ, காலி பண்ணிடுவானுங்க திருட்டு பசங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து இறங்கி கொண்டிருக்கின்றேன். பப்ஜி நியூ ஸ்டேட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து கேமிங் ராக்கர்ஸ் காலடி எடுத்து வைக்கப் போகிறார். என்னடா ஸ்பீடாக போகணும்னு பார்த்தா ஸ்லோவாக மோஷனில் போயின்னு இருக்கு. எவ்வளோ நேரம் நானும் அப்படியே வானத்துலேயே பறந்துட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து மேலே தான் அந்தத்தில் பறந்துட்டுருக்கான். எப்படி ஸ்பீடாக கீழே இறங்குதுன்னு கூட தெரில. ஆனால் ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க, என்னங்க ஏதுங்கன்னே தெரில. சரி, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திசையை நோக்கி பறந்து கொண்டிருக்கிட்டு திசை மாறுது மாறுது. நான் அந்த வீட்டு தான்டா டார்கெட் வச்சேன், வீடு மாறுதே.
என்னங்கனிய போங்க கடுப்பேத்துறீங்க. நான் ஒரு இடத்துல குதிக்கலான்னு பார்த்தா அது ஒரு இடத்துக்கு போய் டேய் என்னடா என்னடே டடாடாடாடே வீடியோ காணுமேடா, வேற எங்கேயா தும்போறியாடா, ஆட போங்க. எப்படி இருக்குது ஏது இருக்குது கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓடுறாண்டா ஓடுறாண்டா அவ்வளோ. இப்போ ஆனால் வீடியோலாம் பரவாயில்லைங்க, இந்த மாதிரிலாம் வந்து கதவுலாம் கொடுத்துருக்காங்க, வா சூப்பர் தான். பின்ன 1.5 GB அப்போ பின்ன 1.5 GB சும்மாவா, இது கூட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ்லாம் கேட்பாங்க. அதேமாதிரி முக்கியமாக மறக்காமல் கமெண்ட்டில் ஒன்றேனு சொல்லுங்கள், ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் வந்து இந்த கேம் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்களா இல்லையா, இது வந்து மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆக வேண்டும். கமெண்டில் குறவும் ப்ளே பண்ணி பார்த்தீங்களா, ப்ளே பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்குன்னு. கிராஃபிக்ஸ் எனக்கு நல்லா தாங்க இருக்குது, வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரியலாக அப்படியே பண்ணியிருக்காங்கோ பார்க்க அப்படி தான் இருக்குது. எனக்கு நான் வந்து பப்ஜி ப்ளே பண்ணியிருந்தேன்னா சொல்லியிருப்பேன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு, அதை ப்ளே பண்ணாமல் விட்டுட்டேன் பெரிய தப்பு. இதுக்கப்புறம் வந்து பப்ஜி எப்படி ப்ளே பண்ணி பார்ப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தாங்க ப்ரோ பப்ஜியும் ப்ளே பண்ணுங்கள் ப்ரோ, பேட்டில் கிரவுண்ட் இந்தியா ப்ளே பண்ணுங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு அதையும் ப்ளே பண்ணி பார்ப்போம். அதில் சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஏது என்னங்கிறதெல்லாம். இருக்கக்கூடிய கண்ணு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். டேய் கண்ணாடியாவது நல்லா இருந்தது, கண்ணாடியை சும்மா உடச்சிக்கிட்டு நம்மால் வந்து எகிரி குதிச்சது அது நல்லா இருந்தது. நான் ஏதோ வெறும் ஜன்னல் மட்டும் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி இருந்தது, அது அதெல்லாம் கிளியராக தெரியல. ஏ யாரும் அவனோ ஒருத்தன் ஏதோ புதர்களை பண்ணிட்டுருக்கான். இப்போ போகிறண்டா ஸ்கோப்பு, இந்த ஸ்கோப்பு எங்கடா அவன் அவன் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேன். என்னடா வெளில வந்துருச்சு, ஓகே வட்டா ஓகே இரு. ஐயோ தெரியாதமாக கன்னு புல்லட் போய் சுதுதே ஸ்கோப்பு போடு. ஏய் அவன் அங்கங்கே போயின்னு வந்து இருக்கான், ஆனால் தலை எதுவும் தெரிய மாட்டேது, எதுவும் தெரிய மாட்டேது. இருக்கானுங்க இருக்கானுங்க, விட்றாத விட்றாத அவனை அவனை சுடு சுடா ஆடங்க. டேய் ஒரு இடமா நின்றுங்கடா, ஏன்டா ஓடி ஒழிஞ்சுங்கிறீங்க, நான் எப்படி ஒரே இடத்துல நின்றுருக்கேன். அந்த மாதிரி எவனும் வந்து நிற்க மாட்டானுங்க, இப்படி போகிறானுங்க அப்படி வரானுங்க, வந்துட்டு வந்துட்டு போகிறானுங்க. நானும் ஜூம் பண்ணியே வச்சுருக்கேன். என்னங்க நீங்கள் எவனும் வந்து கண்ணில் மாட்ட மாட்டானே, போகிறான் வரான் ஆனால் உருவம் தான் தெரிச்ச உருவம் தெரிய மாட்டேங்குது. சரி இல்லையே போட்டேன் பாரு ஸ்கோப்பு. எங்கடா எங்கடா இருக்கீங்க, ஆட போங்கடா, நானும் கில் எடுக்கலாம் அப்படிலாம் ஆசாசியாக இருந்தேன். ஒரு பையனை காணும் என்ன எதனாவோ வருது. அதேமாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்னங்க ஏதுங்கன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம் வர மாட்டான்டா ஆண்டா, அதுக்குள்ளே ஓடிட்டான். என்னங்க ஏதுங்க ஆப்ஷன், டேய் எங்கேயோ பார்த்து சுட்டேன் நான். மறுபடியும் ஏய் மரத்து மேலே இருக்கான் அவன், இல்லை மலை மேலே இருக்கானா, ஒன்றும் புரியல. கண்ணை மாத்திட்டேன், இது அந்தளவுக்கு ஜூமிங் போகல. ஏ யாராம் காரில் போகிறான்டா, இன்றைக்கி காரை பஞ்சராக, இந்த பப்ஜியில் பார்த்தீங்கன்னா காரை டயரை வந்து பஞ்சர் ஆகிற ஆப்ஷன்லாம் இருக்கான், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம். தோறந்து போகிறான் நீ தான்டா என்கிட்ட மாட்டான். சுடு 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 போடு போடு போடுறா போடுறான் அவனை. ஆ இது அந்தளவுக்கு ஸ்கோப் போக மாட்டேங்குதுங்க, மோக்க கண்ணுங்க. அந்த கண்ணில் என்ன ப்ராப்ளம்னா ஸ்கோப்பு போட முடியுது, ஆனால் ஒரு டைமில் வந்து ஒன்று தான் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் லோட் ஆகிடுது. ஏ யாராம் என்ன சொன்னடா, ஐயோ தெரியாதனமா நான் வந்து மற்றவங்கள சுட்டு நான் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துட்டேனே. டே 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 இருங்கடா கொஞ்சம் நடா வெட்டி சொல்லுங்கடா, கண்ணாபின்னு சொல்கிறானுங்க. நான் கீழே குதிச்சு ஓடி வந்துட்டேன், எவன் எங்கேருந்து சொல்கிறான்றான்னு தெரிய மாட்டேங்குது. டேய் வீட்டுக்குள்ளே எல்லாம் நோச்சிட்டானே, டே என்ன போன இடம்லாம் அடிக்கிறேன்டா, எங்கடா இருக்கீங்க. ஆஹா ஆஹா ஐயா கொஞ்சம் வெட்டி சுடுங்க ஐயா, இருங்க ஐயா, என்ன பதட்டத்தில் வந்து என்ன கன் எப்படி எடுக்குதுன்னு கூட தெரியல மறந்துட்டேனே. ஐயோ இருயா இருறா இருறா, டேய் உக்காந்துலாம் சொல்கிற அளவுக்குலாம் நான் வருத்தில்லடா, நானே இப்போ தான் வந்திருக்கேன் இந்த கேமுக்குள்ள முதல் முதலாக. அதுக்குள்ள உட்காந்துலாம் ஸ்டைலாலாம் சொல்கிறானே, நீ நினைக்கிற அளவுக்குலாம் இல்லைப்பா நான். ஐயோ கண்ணு எடுக்க முடியலையா, அடே அடே சுடுறான்டா கலர் கலராக ரத்தம் வருது. இருறா 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 கொஞ்சமாச்சு விடுறான்டா, டேய் ஐயோ கன்று கூட எடுத்து சுடுறது இல்லையே, மாற்றி மாற்றி லோட் எடுத்துனுக்குறேன் இப்போது. நான் அடே என்னடா சுட்டு தொலைக்க மாட்டேங்குது இந்த கன்று, இருறா 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 அடே கிட்ட வந்து கூட நான் கிட்ட மன்னிப்பிக்கிறேன்டா, நான் பெரிய ஆள் இல்லைடா, இவன் நானும் அடித்தேன் தெரியலையே. ஏய் யார் எவனும் அடிச்சிடான்டா, டே 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 இருங்கடா இருங்கடா, டேய் எத்தனை பேர் வந்துட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து வெளில ஓடிடலாம். எத்தனை பேர் வந்துட்டானுங்க, எல்லாருமே வந்து இங்கே தான் சுட்டுருக்காங்க. நான் வந்து ஏதோ ஒரு கில்லோ தோணும் வந்துருக்கு போல, அது என்ன கருமன்னு தெரில, எப்படி அட்டாக் பண்ணானு. ஆனால் வெளில ஓட்டம்பா, நம்மளால் முடியாதுங்க. என்னங்க நீங்கள் மொத்த பேரும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கானுங்க, 100 பேராச்சா, பின்ன அப்படியே இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் கொச கொசன்னு. ஆயோ சாமி நான் வெளில ஓடி வந்துட்டேன்பா, இங்கேருந்து ஏன் அடிப்பான்னு கூட தெரிய மாட்டேங்குது. மேலே தான் நான் மேலே இருக்க கேஃபில் எல்லாம் வந்து கீழே ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறானுங்க. ஒருத்தவங்க சண்டை போட்டால் இன்னொருத்தவங்க நான் சைடில், இதை எப்படி கன் எடுக்கிறேன் ஆனால் சுட மாட்டல, என்ன ஏதுன்றது தெரியல. போக போக தான் எனக்கு தெரிஞ்சு தெரியும் நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம்னால
தடுமாற்றமான கிராஃபிக்ஸ்லாம் ஓகேங்க. வீடியோடைய காமன் சர்வர்லேருந்து நான் ஃப்ரீ ஃபயரை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதேமாரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸில் என்னென்னவோ கொடுத்து வச்சுருக்காங்க, ஆனால் அது என்ன ஏதுன்றதா நமக்கு தெரியல. ஏதோ ஒரு கார் இருக்குது, இதனடா வித்தியாசமாக விசித்திரமாக இருக்கு, ஏறி உட்காருவோம். டேய் என்னடா ஏறுறதுக்கு எத்தனை ஆப்ஷனு, எல்லா கேம்லேயும் ஒரு கேம் ஒரு இது ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் ஏறே என்னடா யாபாபா, இதெல்லாம் பார்த்தாலே தலை சுற்றுது, என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியல. பெட்ரோலு வெடிகுண்டு என்னென்னவோ இருக்குது. கண்ட்ரோல் இப்படியா, கண்ட்ரோல் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். எனக்கு கண்டிப்பாக இந்த கண்ட்ரோல் வந்து பிடிக்கல, மொக்கையாக இருக்குது, எங்கெங்கே போய் இடிகிறேன். கண்ட்ரோல் நிச்சயமாக சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம். அடங்க அடங்க, அடே அடே கண்ட்ரோலே வர மாட்டேங்கிறா, நான் இப்படி இங்கே இங்கே போகிறேன், இங்கே இங்கே வரேன். அடே என்னங்க நீங்கள் என்னங்க நீங்கள் இந்த இந்த கிராஃபிக்ஸை விட்டுட்டீங்களேங்க. போயிட்டு இடித்தா அந்த போஸ்ட்டு கம்பம் வந்து விழணும். அப்படி தாங்க சின்ன சின்ன கேங்ஸ்டர் கேம்லேயே பார்க்கலையா நீங்கள், கார் எடுத்துமோ இடித்தா அந்த கம்பம் வந்து டமால்னு கீழே விழும். ஆனால் அது இல்லை, என்னங்க நீங்கள் பப்ஜி நியூ ஸ்டேட் இப்படி பண்ணிட்டீங்களேங்க, கோட்டை விட்டீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து ட்ரெண்டிங்லேயுமே இருக்குது, இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு, ஆனாலும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இதோடைய குறைகள் நிறைய இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா 3.9 தான் ரேட்டிங்ஸ், ரொம்ப கம்மியாக இருக்குது. 3.6 நம்ம கூட குறைஞ்சுன்னு நினைக்கிறேன். பைக் ஒன்று இருந்தது நம்ம பார்த்தோம், இப்போ ஒருத்தவங்க நோக்கி வேகமாக போயிட்டுருக்கோம். ஓ மை காடு, கல்லில் மாட்டிச்சு வண்டி. எட்ரா எட்ரா எட்ரா, என்னடா இது, வண்டி எடுக்க முடியல. யோ என்னையா நீங்கள் இடித்ததுக்கெல்லாம் வண்டி எடுக்க முடியல. நானும் போராடி கொண்டிருக்கின்றேன். தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து எடுக்க முடியவில்லையே. நான் என்ன செய்வது என்ன செய்வது, இறங்கு தான் விட்டேன். என்னடா இது, இதெல்லாம் இருக்கே ப்ராப்ளம், என்னங்க போங்க 1.5 GB ஆக்கும். ஆனால் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு கார் போய் கல்லில் இடிக்குது, வண்டியை வந்து எடுக்க முடியல. டேய் யாராம் சொல்கிறா, டேய் எங்கடா வந்து அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க, இருங்கடா நானே இப்போ தான் புதுசாக வந்துக்கிறேன். இப்படி அடிச்சிங்கன்னா நான் எங்கே தான் அடுத்த இடத்துல விடுவேன். எங்கேயாச்சும் போய் ஒளியலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குட்டி ஸ்கிரீன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறவங்க கேம் வந்து ப்ளே பண்ணி ஃபன்னியாக. ஸோ அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவன் இப்போ பார்த்தீங்கன்னா கார் டயரை கழட்டி வச்சுக்கிறானுங்க. சரிதான் போங்கடாடி, நீங்களாம் விசித்திரமானவனு வித்தியாசமானவனுங்க. இந்த கேமில் வந்து கார் டயரை கழுறது, பஞ்சர் ஆகிறது, அதெல்லாம் இருக்குது போல. வீடுங்க வீடுங்கெல்லாம் வேறு லெவலுங்க, அப்புறம் லைட்டு அந்த கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. உண்மையாலுமே வந்து கன்லாம் கூட ஏகப்பட்டிருக்கு. அதுமாரி ஆப்ஷன்ஸ் காரில் வந்து பின்னாடி உட்காந்து அப்படி கிட்ட வந்து அடிக்கிறேன்டா, கிட்ட வந்து அடிக்கிறேன், கன் வேறு சூட் பண்ணா. டே இருடா இருடா இருடா, டே உட்காந்து என்ன சொல்கிறீங்க, இருடா போடா தம்பி குண்டா, வெடிகுண்டு போட்டேன். இப்போ சுரண்டா சுரண்டா ஒன்று சுரண்டா ஒன்று, ஏ என்ன ஐயோ வெடிகுண்டு வச்சிச்சு. ஓ அவனும் தவழ்கிறான், நானும் தவழ்கிறேன், எனக்கும் எஃபெக்ட்டு அவனுக்கும் எஃபெக்ட்டு. சரிதான் சரிதான் சரிதான். ஓ அவன் காலியாகிட்டாங்க, எனக்கு வந்து 2 கிலோ வந்துருக்கு. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம், பரவாயில்ல நானும் காலி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒன்று தெரியாமல் போட தெரியாமல் குண்டை வந்து வீசிட்டேன். நான் போட்டு கொஞ்சம் இடையே ஓடிந்துடலாம், கொஞ்சம் கிட்டே நின்ட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேம் வந்து நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கிராஃபிக்ஸ்லாம் பப்ஜி எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ப்ளே பண்ணிட்டு அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து பப்ஜியில் அதுக்கு மாதிரி ப்ளே பண்ணதில்லை, ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து இதில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் புது அனுபவமாக இருந்தது, நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனால் அவ்வளோ ஜிபி இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான ஜிபி. ஓகே தான், வீடியோக்கு வந்து லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்தது கேம் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா, ப்ளே பண்ணியிருந்தால் உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.